உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீ சொல்றதெல்லாம் உண்மைதா? இவர் சரஸ்வதியோட தம்பி, உங்க அம்மாவோட தாய் மாம. ஆனா எனக்கு இவர் அதுக்கும் மேல. இவர் தான் என்னோட புருஷன். நீங்க சொல்ற விவரம் எல்லாம் எனக்கும் தெரியும். எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க. உங்க அம்மா உனக்கு அதை மட்டும் சொல்லிருக்க மாட்டாங்க. நான் தான் உன் தாத்தாவையும் சேர்த்து கொலை பண்ணேன்னு சொல்லிருப்பாங்களே. பாவம் உங்க அம்மா, அவ என்ன பண்ணுவா? அந்த சரஸ்வதி அந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட என்னை பத்தி அப்படிதானே சொல்லி வச்சிருக்கா? எல்லாரும் என்ன இன்னைய வரைக்கும் ஒரு கொலகாரின் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்ல. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. நான் என் புருஷனை கொலை பண்ணல. என் புருஷன் செத்ததுக்கு காரணமே ஓ பாட்டி சரஸ்வதி தான். அந்த கதையெல்லாம் உன்கிட்ட பேசி இப்ப என்ன ஆக போகுது? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே திரும்ப வரவும் வராது, வரப்போறதும் இல்ல. நீ சின்னவளா இருந்தாலும் உன் தாத்தா மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க பாரு, நீ எப்ப வேணாலும் இந்த ரூமுக்குள்ள வந்து அவர் படத்தை நீ பார்க்கலாம். அதுக்கு நான் உனக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஆனா நீ இனிமே இந்த ரூமுக்கு நீ யாருக்கும் தெரியாம வர வேண்டாம், சரியா? சரிங்க பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ போய் தூங்க. அப்பாடா, நல்ல வேலை. எப்படியோ அந்த போட்டோல இருக்க தாத்தாவோட பேரை சொல்லி சிவசங்கரி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். தேங்க்யூ சண்முக தாத்தா. வெண்ணிலாவும் நீலவேணியானியும் வீட்டுக்கு வரலனா அவங்க சிவசங்கரிய நம்ப வச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு புரியுது. ஆனா நம்ம வெண்ணிலாக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்த கட்ட வேலைக்கு இறங்க முடியும். என்ன பண்றது? நம்மளா போன் பண்ணாலும் அங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அருவியக்காக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லிடலாம். ஹலோ அருவியக்கா, பயப்படாதீங்க, நான் தான் பேசுறேன். வெண்ணிலா, தனியா வந்து தானே பேசுற?
ஆமாக்கா, நான் ரூம்ல இருந்துதான் பேசுற, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவங்க நம்பிட்டாங்கல்ல? நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லக்கா, நான் மைக்க சிவசங்கரி ரூம்ல வச்சிட்டேன். வெரி குட் வெனிலா. அப்புறம் அங்க யாருக்கும் சந்தேகம் வரல? இல்ல இல்ல, யாருக்கும் சந்தேகம் வரல. நல்ல மறைவான இடத்துல தான் நான் மைக்க வச்சிருக்கேன். சூப்பர் வெனிலா, நல்ல விஷயம் பண்ணிருக்க. நீ எதையுமே காட்டிக்காம ரொம்ப கேஷுவலா அங்கேயே இரு, ஓகே? நம்ம பிளான் படி காலையில இந்து அக்கா அங்க இருப்பாங்க, சரியா? ஓகே. சரி வெனிலா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த சிவசங்கரி சாதாரண ஆள் இல்ல, அவகிட்ட நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்க்கா. ஓகே. சரி வெனிலா, நான் போன வச்சிடுறேன். வந்த வேலை முடிஞ்சது, நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். அருவி, வெனிலா பேசினாலா, ஏதாச்சும் சொன்னாலா? இப்பதான் பேசினா மாமா. நம்ம பிளான் படி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. வெனிலா அந்த பக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஓ பரவாயில்லையே, சூப்பர் அருவி. நாளைக்கு இந்து அக்காவை அங்க அனுப்பி எப்படியாச்சும் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துற மாதிரி பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் சிவசங்கரி வீட்டுக்கு பக்கத்துலயே மறைஞ்சிருந்து அவ பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேமா, அதே மாதிரி பண்ணிடலாம். சரி, நீ தூங்கு, நான் வரேன். குட் நைட். மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எப்படியாவது இவன் கிட்ட அருவியோட பிளான பத்தி சொல்லி அவ பிளான கெடுத்து விட்டுறணும். அக்கா, எனக்கு அங்கே நிக்கிற, வா வந்து உக்காரு, வா வந்து உக்காரு, வா உக்காரு. எனக்கா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நேற்று நைட்டு நல்லா தூங்கினியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்குக்கா. பெத்த பொண்ணுன்னு கூட அம்மா பார்க்காம அந்த அருவி பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு அமைச்சிருக்காங்க. எனக்கு அம்மா மேலே எவ்வளோ கோவம் இருக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், உன்னால தான் பேச முடியல. அம்மா உன்னை ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்களா? இல்லக்கா, எதுக்கும் கவலைப்படாத. உன்னை ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன்னை நான் பேச வைக்கிறேன்.